ஜெயலலிதா அம்மையார் தமிழீழ விடுதலைக்கும் தமிழர்களுடைய உரிமைக்கும் ஆதரவானவர் என்கின்ற பிம்பத்தை அவரே உடைத்திருக்கின்றார். அதற்காக நாம் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியான ஒரு போலி பிம்பத்தையும் நடைமுறைப்படுத்தாத தீர்மானங்களையும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றிக் கொண்டு இலங்கை அரசாங்கத்திற்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் துணை செய்யக்கூடிய பணியை தொடர்ச்சியாக செய்து வந்து கொண்டிருக்கின்றார். இலங்கை அரசாங்கத்தின் மீது பொருளாதார தடை வேண்டும் என்றும், இலங்கை ஆட்சியாளர்களை போர் குற்றவாளிகளாக அறிவிக்க வேண்டும் என்றும், அங்கே தமிழக விடுதலைக்கான பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சொல்லி சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியதன் மூலமாக தன்னை தமிழீழ உணர்வுக்கு ஆதரவாளர் என்கின்ற ஒரு போலியான பிம்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார். நரேந்திர மோடிக்கு எப்படி ஒரு போலியான பிம்பம் ஏற்படுத்தப்படுகின்றதோ அது போன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திய அவர் இன்று அவரே அந்த பிம்பத்தை உடைத்திருக்கின்றார். அதற்கு நாம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த தேசத்தை ஒரு சட்டத்தின் மூலமாகத்தான் கட்டி காப்பாற்ற முடியும் என்று இந்திய அரசு நம்பிக்கொண்டிருக்கிறது. அதை தமிழக அரசு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்றால், அன்பான தமிழர்களே, இந்த அடக்குமுறை சட்டங்களை வெள்ளையர்கள் கொண்டு வந்த பிறகும் வெள்ளையர்களை வெளியே துரத்துவதற்கு இந்தியா எங்குமே போராட்டம் நிகழ்ந்தது என்பதை இந்த ஆட்சியாளர்கள் மறந்து விட்டார்கள். அவர்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய கடமையை இங்கே ஆரம்பித்திருக்கின்றோம். பல்வேறு கருத்து முறைகள் இருந்தாலும் கூட தமிழ் சமூகத்தினுடைய மாற்று இயக்கங்களும் மாற்று அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து தமிழ் தமிழக அரசை எதிர்க்கக்கூடிய ஒரு திராணி இருக்கிறது என்கின்ற அந்த முதற்கட்ட பயணத்தை நாம் இங்கே தெளிவாக துவக்கி இருக்கின்றோம். முள்ளிவாய்க்கால் முற்றத்தினுடைய சுற்றுச்சுவரல் போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். தொடர் திருமாவளவன் அவர்கள் தெளிவாக சொல்லி சென்றார், இந்த அரசு சட்டங்களை அதனுடைய அளவிலோ அந்த குற்றத்தினுடைய பின்னணியினுடைய அளவிலோ பயன்படுத்துவதில்லை, மாறாக தங்களுடைய சுய சொந்த வெறுப்புடைய அடிப்படையிலும் விருப்பத்தினுடைய அடிப்படையிலுமே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. இப்படியான சட்டத்தை கடந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதனுடைய துணையாக இருந்த இந்திய காங்கிரஸ் கட்சியும் எப்படி தமிழகத்திலே தேர்தலிலே விரட்டி அடிக்கப்பட்டது என்பதை தமிழக அரசு மறந்திருக்கிறது என்பதை தருணத்தில் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கிறது என்றால், தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய வீட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் ஜெமினி மேம்பாலத்தின் அருகிலே இருக்கக்கூடிய பார்க் நட்சத்திர ஹோட்டலுடைய அந்த சுற்றுச்சுவர் மாநகராட்சியினுடைய நிலத்தில் இருக்கிறது. அதை இடிப்பதற்கான துணிவு இந்த அரசுக்கு இருக்கிறதா? தேசிய நெடுஞ்சாலையில போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கக்கூடிய அந்த ராஜீவ்காந்தியுடைய நினைவிடத்தை இடிப்பதற்கு இந்த அரசுக்கு துணிவு இருக்கிறதா? இவையெல்லாம் தனது விருப்பு வெறுப்பிற்கு அடிப்படையில் மட்டுமே சட்டங்களையும் காவல்துறையையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது என்றால், அன்பான தமிழர்களே, இந்த அரசுக்கு நாம் ஒன்றை சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். தமிழகத்திலே நடப்பது என்பது அடுத்த 50 வருடங்களிலும் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சர்வாதிகார ஆட்சி கிடையாது. 2.5 ஆண்டு காலம் முடிந்த வரைக்கும் இந்த 2.5 ஆண்டு காலத்தில் ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலையில் தான் இந்த அரசு இருக்கிறது. அந்த ஆட்சியிலே அந்த தேர்தலிலே இந்த ஆட்சியை அம்பலப்படுத்தக்கூடிய பணியை தமிழ் தேசிய இயக்கங்கள் முன்னெடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தமிழீழ விடுதலைக்கு ஆதரவானவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறீர்களோ என்கின்ற ஒரு ஆசையிலே தமிழ் தேசிய உணர்வாளர்கள் பலரும் உங்களுக்கு எதிரான குரலை எழுப்ப மறுத்தார்கள். நாங்கள் ஒருபொழுதும் அப்படி உங்களை நாங்கள் நம்பியது கிடையாது. மணியின் மீது நீங்கள் ஏவி இருக்கக்கூடிய அடக்குமுறை சட்டத்தின் மூலமாக தமிழ் சமூகத்திற்கும் தமிழ் தேசிய இயக்கங்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி ஒன்றுதான், நான் சாகும் வரை தமிழ் தேசிய உணர்வாளருக்கு எதிரானவராகத்தான் இருப்பேன் என்பதை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். தமிழக முதலமைச்சர் அவர்களே, தமிழகம் பெரும் கட்சிகளை நம்பி இல்லை, தமிழ் சமூகம் எழுந்து கொண்டிருக்கிறது. இந்திய அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடகங்களை மிக தெளிவாகவும் மிக நுணுக்கமாகவும் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை தமிழ் சமூகம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய இயக்கங்கள் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி, அது நேர்மையான களத்தில் இறங்கி போராடும் என்றால், காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, திமுகவும் அதிமுகவும் மண்ணை கவ்வும் என்கின்ற நிலையத்தால் தமிழ் சமூகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நீங்க மறந்து கொண்டிருக்கிறீர்கள். இங்க மக்களத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற இயக்கங்கள் அது எத்தனை சிறியதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நேர்மையற்ற ஆட்சி முறையை அமலப்படுத்துவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய கள போராளிகளை வைத்திருக்கக்கூடிய இயக்கங்கள் தான் இவை. கூடங்குளத்தில் இருக்கக்கூடிய மக்களின் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தை ஏவியிருந்தீர்கள். கூடங்குளத்தில் திறந்தீர்கள்,
அங்கே மின்சாரம் வெள்ளமாக பாய்ந்து கொண்டிருக்கிறது சொல்கிறீர்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று 20 மணி நேரம் மின்வெட்டை நீங்க அமல்படுத்தியிருக்கிறீர்கள். மின்வெட்டு பிரச்சனை போதும் தமிழகத்தினுடைய ஆட்சியை அகற்றுவதற்கான அனைத்து காரணங்களையும் உள்ளடக்கிய ஒரு காரணமாக இங்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ் சமூகம் அனைத்துக்கும் பேச ஆரம்பிக்கும். தமிழீழ விடுதலை போராட்டம் மட்டுமல்ல, தமிழ் சமூகத்தினுடைய, தமிழ் தேசியத்தினுடைய வாழ்வுரிமை சார்ந்த போராட்டங்களிலே முன்னணியில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் இவை. இந்த இயக்கங்கள் தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அல்லது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அல்லது எதிர்கட்சியை போல செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எதிரான போராட்டங்களையும் பிரச்சாரங்களையும் தமிழகம் எங்குமே கொண்டு சென்றால் இந்த 3 கட்சிகளுமே தமிழ் சமூகத்திலிருந்து அழிந்து போகும் என்பதுதான் உண்மை. 40 நமக்கு என்கின்ற கனவு கோட்டையை நீங்கள் தகர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதை உணர்ந்து கொள்ளுங்கள். அடக்குமுறை சட்டங்கள் என்பது வெள்ளையன் காலத்தில் கொண்டு வந்தது. அந்த சட்டங்களை தொடர்ச்சியாக நீங்கள் எங்கள் மீது திணித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் வெள்ளையர்களை நாங்கள் எப்படி பார்க்கின்றோமோ அப்படியாகத்தான் உங்களையும் நாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிராக அனைத்து இயக்கங்களும் கட்சிகளும் ஒன்றிணைந்து தொடர்ச்சியான போராட்டங்களை வருங்காலத்தில் முன்னெடுப்போம். அதற்கு மேம்பாடு அளிக்கும் புரிந்திருக்கும் என்று சொல்லி இந்த போராட்டத்திற்கு வாழ்ந்து கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.